வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் யுவர் ஃபேவரேட் யூடியூப் சேனல் சீட் பாரடைஸ். இந்த வீடியோவில் ஜினியா செடிகள் சீட்ஸ்லேருந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் ஜினியா சீட்ஸ். இது எல்லாமே நான் என்னோடய கார்டன்லேருந்து கலெக்ட் பண்ணது. இந்த சீட்ஸ் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் நான் விற்று முளைக்க வைக்கிறதுக்கு வச்சுருக்க சாயில் மிக்ஸ். இதில் வந்து 70% கோகோபீட் யூஸ் பண்ணியிருக்கேன், 20% வந்து கம்போஸ்ட், அதை நான் வீட்டில் பண்ண உரம், அதுக்கப்புறம் 10% வந்து கார்டன் சாயில். இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் சீட் முளைக்க வைக்கிறதுக்கு 70% கொக்கோபீட் யூஸ் பண்ணுவேன், மணல் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்படி யூஸ் பண்ணுறதுனால ஏர் கேப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு விற்றும் ஈஸியாக முளைக்கும். இப்போ இந்த மணல் எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் சீட்லிங் ட்ரேயில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ சீடு எல்லாமே போட்டாச்சு, அதுக்கு மேலே வந்து அதே மிக்ஸ் வச்சு நீங்கள் சீடை கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கொக்கோபீட் கூட வச்சு கவர் பண்ணிக்கலாம். 3 நாள் கழித்து வித்துகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிரும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது 2வது நாள்லேயும் எனக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வித்துகள் எல்லாம் முளைக்கிற டைமில் டெய்லி 1 டைம் நீங்கள் தண்ணி கொடுங்க, மார்னிங் டைம் கொடுங்க. மணல் வந்து நம்ம வாட விடக்கூடாது, அப்படி விட்டோம் அப்படின்னா இந்த செடிகள் எல்லாமே காஞ்சி போயிடும். இந்த விதைகள் எல்லாம் முளைக்க வைக்கிற டைமில் நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது, எண்ணெயில் தான் வைக்கணும். பாருங்கள், இது 7 நாள் கழித்து எல்லா சீட்ஸுமே முளைச்சிரும். இந்த விதைகள் எல்லாம் முளைக்கிற டைமில் அதோட ஸ்டெம்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த டைமில் ஒரு வகையான பூச்சிகள் வந்து அந்த ஸ்டெம்மை வந்து சாப்பிட்ரும். அப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபங்கிசைட் பொடி கூட தண்ணியில் கலந்து நம்ம அதுக்கு தெளித்து விட்டுக்கலாம். நிறைய கொடுக்கக்கூடாது, கம்மியாக கொடுக்கணும். இப்போ இந்த செடிகள் முளைச்சி 10 நாள் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து வேறொரு க்ரோ பேக்ஸில் மாற்றுறதுக்கு இது சரியான டைம். இந்த செடிகளை மாற்றும்போது வேர்கள் அத்துறாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம விதைகள் எல்லாம் சீட்லிங் ட்ரேஸில் தான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்ககிட்ட எந்த ட்ரேஸ் இருக்கோ அதில் நீங்கள் போடுங்க. பட் ஆழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா சீடு எல்லாமே கீழே போயிடும். இப்போ பாருங்கள், நான் டெம்பரரியாக ஒரு கவரில் வந்து எல்லா செடிகளையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் வேறு ஒரு பாட்டில் வந்து மாற்றி வச்சுப்பேன். நீங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 1 நாள் வரைக்கும் கண்டிப்பாக எண்ணெயில் தான் வைக்கணும், நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னா இது இந்த செடிகள் எல்லாமே வாடி போயிடும், ஏன்னா இது வந்து வேறு விட்டுருக்காது. இப்போ பாருங்கள், செடிகள் எல்லாம் வேறொரு கவரில் மாற்றி வச்சு 1 நாள் ஆகுது. இப்போ வந்து எல்லாம் மோஸ்ட்டாக எல்லா செடியுமே கொஞ்சம் செடி கொடுத்துருச்சு. நான் வித்துகள் எல்லாம் சீட்லிங் ட்ரேயில் போட்டனால தான் மறுபடியும் இதில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். எப்போ நம்ம செடி வந்து ரொம்ப முழுமையாக வளர்ந்துருச்சோ அப்போத்துலேருந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து தண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்து செடிகள் வந்து ஈவினிங் டைமில் வாடிரும், அந்த டைமில் நம்ம ஈவினிங்கும் தண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது செடிகளுக்கு. இப்போ நம்ம உரம் கொடுக்குறத பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு உரம்னாலும் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். நான் வந்து இந்த ஜினியா செடிகளுக்கு எந்த உரம் கொடுத்துருக்கேன்னா கடுகு புண்ணாக்கு. இந்த கடுகு புண்ணாக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சு கொடுக்கலாம். இது 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுத்து வந்தோன்னா மொட்டுகள் எல்லாம் ரொம்ப பெருசாக வரும், பூக்களும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஒரு செடியிலேயே 5-6 பூ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கடுகு புண்ணாக்கை வந்து நம்ம வேர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அதோட இலைகளுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொடுக்கும்போது இலைகளில் பட்டுருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதை வந்து நீங்கள் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நாள் செடிக்கு தண்ணி ஊற்றாமல் அடுத்த நாள் மணலை காய வச்சு இந்த உரத்தை கொடுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய உரத்தை கூட நீங்கள் இந்த செடிகளுக்கு கொடுத்து வரலாம். செடிகள் எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக வளர்ந்த அப்புறம் தான் நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், என்னோடய செடிகளில் எல்லாமே விற்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஜினியா செடியிலேருந்து விற்று எப்படி கரெக்டான டைமில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கடுகு புண்ணாக்கு கொடுக்க முடியலைன்னா நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து 1 நாள் வச்சுட்டு அடுத்த நாள் ஈவினிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், செடிகளுக்கு அதே ரிசல்ட் கிடைக்கும். அரிசி கழுவுன செகண்ட் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கிட்டே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். செடிகள் வளர்ப்போம், பசுமை காப்போம். நன்றி.